Hi friends, welcome back to our Trichy Mom channel. इन्ने के वीडियो पाक पोरोम अप्पडिना नम्मलोड channel ला वंदु नरिया पेर pregnant ladies इरुक्कींगा सो नरिया पेर नींगा delivery की पोरप्पो उंगलोड bag ला एन्ना एडुत्तु पोणुम अप्पडिंगरा वीडियो पोडुंगाकानु सोल्ली नरिया पेर केट्टिरुंदींगा सो इप्पो ना वंदु एन्ना एन्ना एडुत्तु पोरेन अप्पडिंगरदा नींगा एलुदी वेच्चुकोंगा अप्पडी इल्लाना इंदा वीडियोवा सेव पन्नी वेच्चुकोंगा कंडिप्पा यूसफुल्ला इरुक्कुम ना वंदु नरिया ला एडुत्तु पोला एन्ना தேவையோ அது மட்டும் எடுத்துட்டு போறேன் ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா 2-3 பேக் அதுக்கு இதுக்கெல்லாம் வச்சிட்டு போவாங்க வீட்டையே பாதி கூட காலி பண்ணிட்டு போவாங்க நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் சோ என்னென்ன எடுத்துட்டு போறேன் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையானது என்னால இந்த மாதிரி டார்க் கலர் நைட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் பேண்டீஸ் அப்புறம் பிரேஸ்ல அந்த மாதிரி செட்டா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மாதிரி எத்தனை செட் வேணுமோ அதுக்குள்ளே வெச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் சோ இந்த மாதிரி டார்க் கலரா எடுத்துக்கோங்க சோ நான் அதோட எடுத்துர்க்கேன் அதே மாதிரி இதுவும் செட்டா எடுத்து வச்சிருக்கேன் சோ இது இந்த மாதிரி வந்து ஒரு பழைய நைட்டி தான் பட் எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒன்னு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன் அதுமாதிரி ஒரு போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நைட்டி எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 3 நைட்டி ஏன்னா 2 நாள் எப்படி தான் நார்மல் டெலிவரிங்கனால டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அதனால் வந்து ஒரு 3 நைட்டி எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இந்த மாதிரி காட்டன் ஷாலு ஃபீட் பண்ணுறதுக்கு மேலே போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம கீழே செக்கப்புக்கு எதாவது வரணும் ஸ்கேன் எதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் ஷால் எடுத்து வச்சுக்கோங்க அது பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ மேலே போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயில் நேரத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஷால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டிஸாக இருக்கும் இன்னராக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு 2-3 எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு தேவையானது பற்றி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நமக்கு டவல் தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பேபிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேங்க இன்ஸ்கெட் வந்து கண்டிப்பாக வேணும் அதுவும் டார்க் கலர்லேயே எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் எப்படி நீங்க வந்து பொருளை பேக்ல அந்த மாதிரி அடக்கி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெட்ஷீட் எடுத்துருவோம் ஃப்ளாஸ்க் அதெல்லாம் வந்து போனோனே ஹாஸ்பிடல்ல எல்லாத்தையும் அடக்கி வச்சிருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா பேக்கை போட்டு கலக்க வேண்டியது இல்லை இல்லைன்னா வச்சுக்கோங்க அடியில கையை விட்டு எல்லாத்தையும் போட்டு கலைச்சு எது எங்க இருக்குன்னு கன்ஃபியூஷன்ல அதுவும் அவசரத்துல கேட்பாங்களா ஏதாச்சும் இல்லை இருந்தாலும் இல்லை அப்படின்னு நினைச்சுப்போம் அதனால அதுக்கேற்ற மாதிரி அடக்கி வைங்க ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கக்கூடிய ட்ரெஸ் 2வது நாள் எடுக்கக்கூடாது 3வது நாள் அந்த மாதிரி அடியில வச்சிருங்க குழந்தை பிறந்தோடனே நமக்கு தேவைப்படுறது வேஸ்டி வைப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மேலாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேகும் கலையாது 2-3 பேகும் கொண்டு போற மாதிரி இருக்காது ஸோ பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பெட்ஷீட் வந்து 1-2 கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கும் தேவைப்படும் இல்லை உங்க கூட வரவங்களுக்கு அம்மாவுக்கு அந்த மாதிரி தேவைப்படலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வேக்சின் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் சரி செகண்ட் பேபிக்கும் சரி 2 வேக்சின் போடணும் அது ஜிஹெச்சாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் போடுவாங்க அந்த வேக்சின் எதுக்காக அப்படின்னா அந்த டெலிவரி முடிஞ்ச நேரத்தில் ஜன்னின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரக்கூடாது குளிர் மாதிரி குளிர்காய்ச்சல் மாதிரி வரும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இன்ஜெக்ஷன் போடுறது ஸோ கண்டிப்பாக இன்னும் நீங்கள் போடலைன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன 45 நாள்ல இருந்தே அந்த ஃபர்ஸ்ட் வேக்சின் போடுறாங்க ஸோ டெலிவரிக்குள்ள 2 வேக்சின் போட்டுடணும் கண்டிப்பாக அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கேர் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஸோ எல்லாத்துக்கும் டெலிவரி நேரத்தில் தெரியும் இப்போ மம்மின்னு ஒன்று இருக்கும் அது யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த கேர் ஃப்ரீயில் சைஸ் வந்து சைஸ் வாரியாக தான் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் இது நான் ஒரு 2-3 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வீட்டுக்கு வந்த பிறகும் யூஸ் ஆகுறது தான் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு பேபிக்கு சம்மந்தப்பட்டதுதான் ஸோ எனக்கு என்ன எடுத்து வச்சுக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா சீப்பு அப்புறம் நம்மளுக்கு தேவையான ப்ரஷ்ஷு சின்னதாக பேஸ்ட் எல்லாம் சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ பாடி வாஷ்க்கு நான் நிவ்யா பாடி வாஷ் வாங்கியிருக்கேன் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாடி வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சோப் தூக்கிட்டு போகிற வேலை இல்லை அதுக்கப்புறம் பொட்டு எடுத்து வச்சுருக்கேன் லிப் பாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நம்ம காலையிலேருந்து கற்றுன்னு கத்தி தொண்டை தண்ணி வற்றி போய் உதடெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ லிப் பாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா தண்ணியும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் அப்போ நம்ம லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க அப்புறம் பேண்டு கண்டிப்பாக தேவை கேட்ச் கிளிப்பு தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி வந்து கண்டிப்பாக நெகம் இருக்கும் அதனால் குட்டி நெயில் கட்டர்னே கேட்டிங்கன்னா தருவாங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க பார்த்து நெயில் கட் பண்ணுங்கள் இதுதான் வந்து எனக்காக எடுத்துக்கிட்டது ஸோ அம்மா எடுத்துக்கிறது அவங்கவுங்க பேக்கில் வச்சுப்பாங்க ஏன்னா நான் ஏதாவது எடுத்துட்டேன்னா அது இல்லை இது இல்லைங்குவாங்க அதனால் அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்து வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேபிக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான் ஹிமாலயா சோப் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கோகனட் ஆயில் अब திடீர் ஷாம்பு கேட்டாங்கன்னா ஹிமாலயா ஷாம்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுடர் எல்லாமே சின்ன சின்னதா இப்போதைக்கு வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து உடனே கேட்டாங்கன்னா கொடுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆமா இந்த நேரத்துல தேவையான N95 மாஸ்க் எனக்கு அம்மாக்கு சோ கொஞ்சம் மாஸ்க் அதிகமாவே எடுத்து வச்சிருக்கேன் திடீர்னு ரெண்டு கூட போட்டுக்கலாம் ஹாஸ்பிடல்ல அப்படிங்கறனால இதல வந்து N95 மாஸ்க் சாதா மாஸ்க் எல்லாமே இருக்குது முக்கியமா மாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் சானிடைஸ் அதுக்கப்புறம் சானிடைசரும் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே ஒரே பேக்ல வச்சுக்கோங்க அது எப்படி வைக்கிறேன் அப்படினா நீங்க எது ஃபர்ஸ்ட் எடுக்கறீங்களோ செகண்ட் எடுக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ குழந்தைக்கும் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறது பார்த்தேன் சோ குழந்தையை ஃபர்ஸ்ட் தரந்தோனே கேக்க போறது வந்து இந்த ஒயிட் டவல் சோ நிறைய பேர் வேஸ்டில வாங்குறீங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வேஸ்டிலனால இந்த மாதிரி டவல் வாங்கிக்கோங்க இது வந்து நர நரன்னு இருக்காது பாருங்க சோ தேங்காய் பூ டவல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து குழந்தை ஒரு 2-3 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணலாம் பிறந்த உடனே ஒயிட் கலர் மட்டும் தான் குழந்தைக்கு காட்டணும் ஏன்னா டாக்டரே சொல்லிருக்காரு yellow கலர்ல ஒரு டவல் மாதிரி இருந்தது ஒரு வட்டினா கொண்டு போனப்போ குழந்தைக்கு 3 மாசம் வரைக்குமே yellow கலர் காட்டவே கூடாது மஞ்சள் காமால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாரு சோ ஒயிட் கலர்ல டவல் சோ பால் கீல் கொடுத்தோம்னா நம்ம ஃபீட் பண்ணனும் குழந்தைக்கு துடைக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒயிட் கலர் ஒயிட் கச்சிப்பு சோ அது எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் பூ டவல் எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா இது மேல வந்து இன்னொரு காட்டன் துணி போட்டுட்டு குழந்தையை கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரக்ஷன் ஷீட் சோ உச்சகிச்சா போனாங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2-3 வாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷன் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஷீட்டா வரும் ஒரு 3-4 பீஸா கட் பண்ணிக்கலாம் சோ பிங்க் கலர் உறிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு மேட் இதை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பேபிக்கு இல்ல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஷீட் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வேஸ்ட்ல வந்து குட்டி குட்டியா என்ன ஃபர்ஸ்ட் வாட்டி மோஷன் போறது வந்து காட்டுப்பீ அப்படின்னு சொல்லுவாங்க கருகருன்னு போவாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இதை துவைக்க மாட்டோம் துவைச்சிட்டு தூக்கி போட்டுறணும் அந்த துணியை நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா குழந்தை வந்து ஒரு 5 மாசத்துக்கு மேல அவங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு மேல வந்து தங்கியிருந்த மோஷன் இல்லைங்களா அது வந்து விஷத்துக்கு சமம் இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அது நல்லா இருந்ததை வந்து துணியை வந்து கசக்கிட்டு தூக்கி போடுங்க அப்படி அப்படியே ப்ளீஸ் துணிங்கம்மா அழகா குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த பேக்ல வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி கட் பண்ணி அழகா மடிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல இருக்கு இதுல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ண மாட்டீங்க சோ எல்லாமே அம்மா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தனால தான் நான் அவர் வீட்ல இருந்ததனால எனக்கு வந்துட்டு அங்க இருந்து வீடியோ எடுக்க முடியல நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க லேட் ஆனது காரணம் இதுதான் நான் இங்க வந்து எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அம்மா எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சோ பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க எனக்கு தேவையான நைட்டி எனக்கு தேவையான பேண்டேஸ் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் மிச்சது எல்லாமே அம்மா எடுத்து வச்சிட்டாங்க சோ பேபி ட்ரெஸ் மட்டும் இப்ப நாங்க உள்ள எடுத்து வைக்க வேண்டியதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு இது மட்டும் எடுத்துட்டு போனாலே போதும் முக்கியமா இது அப்புறம் பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் ஒரு 2 ஃபிளாஸ்க் சுடுதண்ணிக்கு அப்புறம் காஃபி டீக்கு ஒரு ஃபிளாஸ்க் அப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு குட்டி தட்டு 2 டம்ளர் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே வேண்டாம் வேஸ்ட் கவருங்க வந்து என் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நான் மறந்துட்டேன்னு வேஸ்ட் கவர் வந்து கண்டிப்பா வேணும் குழந்தையோட ஏதாவது போடுறதுக்கும் வேணும் நம்மளோட வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கும் கண்டிப்பா வேஸ்ட் கவர் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க ஈரம் பண்ணக்கூடாது அப்புறம் ஈரமெல்லாம் ஈர துணியெல்லாம் ஒன்னா கலந்துரும் சோ அந்த மாதிரி தான் சோ இதுதான் முக்கியமான எசென்சியல் வேற எதுவும் தேவையா இல்லை அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ஏன்னா நான் இப்ப கிளம்ப போறேன் சோ ஃபர்தரா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ஃபர்தரா தேவைப்படலாம் சோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு தைல பாட்டில் கண்டிப்பா எடுத்துக்கணுங்க அவங்களுக்கு எப்ப தலைவலிக்குதுன்னு சொல்ல முடியாது அவ்வளவுதாங்க அப்புறம் சார்ஜர் எடுத்துக்கோங்க மொபைல் எடுத்துக்கோங்க வேற என்ன இப்போதைக்கு அவ்வளவுதான் அப்புறம் வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் சோ இன்னைக்கு வீடியோ வந்து இதுதான் சோ பேக்ல வந்து எடுத்துட்டு போக வேண்டிய விஷயங்கள் இதுதான் சோ நான் வந்து ஹாஸ்பிட்டல் போக போறேன் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரே பண்ணிட்டு நான் அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நல்லபடியா டெலிவரி ஆயிடுச்சு நானும் குழந்தையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி ஆப்ல இல்லைன்னா ஒரு வீடியோவா கூட டக்குன்னு நான் ரெடி பண்ணி போடுறேன் நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க சரி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க பாய் சோ அந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணது வந்து இந்த பெல்ட்டு ஸோ ஸ்டொமக் பெல்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பெல்ட் வந்து எங்களோட டாக்டர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டெலிவரி ஆன உடனே கட்ட சொல்லிடுவாங்க ப்ரெஸ்கிரிப்ஷன்லேயே எழுதி கூட கொடுத்துருவாங்க வந்து அளவு எடுத்துட்டு எங்களுக்கு பெல்ட் கொண்டு வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி பெல்ட் தான் இது ஸோ So நீங்களும் வந்து நார்மல் டெலிவரி இருந்தாலும் பரவாயில்லை. சில ஹாஸ்பிட்டல்ல இப்போ சிசரின் பண்ணவங்களுக்கு கூட கையோட பெல்ட் போடுறாங்க. பெல்ட் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்களுக்கு டாக்டர் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை அங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த பெல்ட்டு தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இதையே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் இருக்க கூட எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது, எல்லாமே தம்பியோடது, எங்கள் அக்கா பையனோடது, அந்த மாதிரி தான். ஏன்னா புதுசு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எல்லாமே டெட்டால் போட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வரப்போகிறது பாப்பாவா தம்பியான்னு தெரில, பட் எதுவுமே இன்னும் உங்களுக்காக புதுசு வாங்கலை. லாக்டவுன் வரையா அதனால் எதுவுமே புதுசு வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். எங்கள் நேரத்துக்கு லாக்டவுன் ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்னா பார்ப்போம், அது அப்போ என்ன வாங்குறோம் அப்படிங்கிறதையும் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா எத்தனாவது மாதம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து தான் நான் புதுசாக உங்கள் சேனலுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு புதுசாக வந்துருக்கோங்க லைக் பண்ணுங்கள். அது மூலிமா பரவாயில்ல எத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் இந்த நேரத்தில் கூட. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.